திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. யாராவது அது வாங்க, கொஞ்சம் பிஸியா இருக்கேம்மா, எனக்கு டேட்ல இருந்து சொல்லாத ஒரு பேர். இந்த பிக் பாஸ் உள்ள இப்ப போறதுக்கான சான்ஸ் கிடைச்சா போவீங்களா? ஐயோ, கண்டிப்பா போவாரு. ஒரு விஷயம் தெரியுமா, உண்மையா சொல்றேன், ஜானு ரொம்ப இன்னசென்ட். ரப்பா விட்டு அப்படி எல்லாம் இல்ல. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு இப்ப காஃபி தட்டி விட்ட? ஏ, எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்? நீங்க காஃபி தட்டி விடுறது, நீங்க கால் வலிக்கும் போது தடவுறதுக்கு, அதுக்கு தானே நான் கல்யாணம் பண்ணிட்டியா? ஹாய், ஐம் மோனிஷா, யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன கேம் மாதிரி ஒன்று விளையாடலாம். என்னன்னா, நான் மூணு ஃபேமஸ் விஜய் டிவி ஸ்டார்ஸை வந்து நான் என் மனசில் நினச்சிருப்பேன். அது வந்து உங்களுக்கு க்ளூ கொடுப்பேன், பேர் சொல்ல மாட்டேன், சிம்பிளாக க்ளூ கொடுப்பேன். நீங்கள் வந்து அதில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். gift இல்ல, என்ன அந்த அளவுக்கு பட்ஜெட் தாங்காது. அதனால அட்லீஸ்ட் சாக்லேட் கூட கூட சாக்லேட் தானங்க. இன்டர்வியூ முடிஞ்சோட நாங்க போய் வாங்கி வந்துடுவோம் சாக்லேட். இந்த மாதிரி gift எல்லாம், டைரி மில்க் சில்க், அதெல்லாம் வந்து சாக்லேட் தானே, அதெல்லாம் கொடுத்துடலாம். ஓகே, சாக்லேட், ஜூஸ், இதெல்லாம் பட்ஜெட் கட்டி அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க பாருங்க. அது விஜய் டிவி எல்லாம் கொடுப்பாங்க. விஜய் டிவி அந்த மாஸ்க் அவார்டா? அது மாஸ்க் அவார்டு. அப்புறம் வந்து பிளாபி ஷவர், அதெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது. இவரு ஒரு காமெடியன். அப்பா, அது கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். இவரு கண்டுபிடிக்க முடியாது. இவர் வந்து என்னன்னா, லேடி கேட்டர் நிறைய போடுற. நெக்ஸ்ட் என்ன? கண்டிப்பா தெரியல. யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்காரு. அப்பா, மூணு கொஸ்டின் முடிச்சுட்டேன். தெரியாது. யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கா? தெரியல. அவர் பேர் வந்து நாஞ்சில் விஜயன். என்ன நாஞ்சில் விஜயன்னு ஒருத்தர் பாத்துருமா, லேடி கேட்டப் வந்து அடிப்பு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நிறைய உட்டு கவனிச்சாதான் தெரியும். இது சரி வேணும்னா தான் டஃபா கேட்கலாம். அப்புறம் வந்து நீங்க எங்களுக்காக இது பண்ண மாட்டீங்கல்ல. சரி, இன்னொரு கொஸ்டின் முடிச்சுட்டு ஒன்னா போயிடலாம். ரெண்டு தப்பா சொல்லிங்க, ரெண்டு வாட்டி பண்ணும், ஒன்னுனா ஒண்ணு. இது கொஞ்சம் ஈஸியாவே கேட்கலாம். இவங்க வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஜட்ஜ், ஒரு ரியாலிட்டி ஷோல ஜட்ஜா இருந்திருக்காங்க. பிக் பாஸ்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. புதுசு தானே தமிழ்ல இருந்தாலும் எனக்கு தெரியும். அது எனக்கு தெரியாது, இருந்தாலும் அதையும் கேட்கும். ஸோ உங்களால் ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவை பார்த்து உங்கள் ஹஸ்பண்டுக்காக ஒரு ரொமான்டிக் டைலாக் பேசும். அப்படியா? எப்படி பாருங்கள், எப்படி நாங்கள் உங்களோட ஹஸ்பண்டோட மட்டும் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்களை தேடி வருவேன். ஐ வில் கம் இன்டு யுவர் லைஃப் அண்ட் ஸ்வீப் யூ ஆஃப் யுவர் ஃபீட். எப்படி? I will come into your life and sweep you. மலையாளத்துல கூட சொல்லலாம், அங்க இருப்போம்.
உங்கள் மெசேஜ் ஹஸ்பண்டுக்கு கன்வே ஆகணும், அதான் எங்களோட எண்ணம். என்னோட குடும்பத்துக்காக என்ன சொல்லுவாங்க இப்போ ஒரு ரெண்டு வார்த்தைங்க. சரி, அட்லீஸ்ட் வந்து உங்க ஹஸ்பண்ட் பேரை சொல்லிட்டு உங்களை மிஸ் பண்றேன், சீக்கிரமா வந்து பாக்குறேன், இது கூட சொல்லுங்க, இதா சொல்லுங்க. என்னங்க இது கூட சொல்ல மாட்டீங்க, வேற ஏதாவது. சரி, உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? ஹர்ஷக். ஹர்ஷிக், மோனிஷா வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, கூடி சீக்கிரம் வந்து நேரில் சந்திப்பாங்க, நாங்களே சொல்லுங்க. ஓகேவா? சரி, ரெண்டாவது டாஸ்க் வந்து என்னென்னா, ஒரு உங்கள் சீரியலோட சீனை வந்து ஒன்று ரீக்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஜானுவாக பண்ணக்கூடாது, மோனிஷாவாக பண்ணும். ஓகேவா? இப்போ வந்து தர்ஷன் வந்து வர காஃபி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, தட்டி விட்டுறாரு பட்டுன்னு. ஓகேவா? நீங்கள் ஜானுவாக இருந்தால், சார் ஏன் சார் தட்டி விட்டீங்க, இன்னொரு காஃபி ஏதாவது கோபமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்களே. மோனிஷா வந்தால் என்ன பண்ணுவீங்க? என்ன காஃபி வேணா ஒண்ணு வேணா போ. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு இப்ப காஃபி தட்டி விட்ட சொல்லுங்க, எதுக்கு இப்ப காஃபி தட்டி விட்ட? ஜானு புள்ள, நீ பேச மாட்டியே. நான் பேசுவாங்க பேசுவாங்க, எதுக்கு இப்ப காஃபி தட்டி? ஜானு ஒரு கரெக்டர் கிடையாது. எதுக்கு இப்ப காஃபி தட்டி விட்ட? என்னோட முதல் கேள்வி அதுதான், சொல்லுங்க. எவ்வளவு டென்ஷன்ல இருக்க, காஃபி எடுத்து வந்து குடுக்குற? அதுக்கு காஃபி தட்டி விடணுமா? நீங்களே இதை க்ளீன் பண்ணுங்க, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. ஜானு இப்படிதான் தெரிஞ்சுதான் உனக்கு கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். ஏ, எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்? நீங்க காஃபி தட்டி விடுறது, நீங்க கால் வலிக்கும் போது தடவுறதுக்கு, அதுக்கு தானே என்ன கல்யாணம் பண்ணிட்டியா? எஸ், ஆஃப் கோர்ஸ். அதுக்கெல்லாம் ஒரு சர்வன் வச்சிருங்க, இல்லைன்னா ஒரு ஹோம் நர்ஸ் வச்சிருங்க, நான் அதுக்கெல்லாம் ஆளே இல்ல. தொடரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? இப்படிதான் அர்ஜுன் கிட்டே இப்படிதான் சொல்லலாம், ஆஃப் ஸ்கிரீன்ல இப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. ஸோ ஜானு கேரக்டரை வந்து மோனிஷா பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு சாம்பிள் நம்மளுக்கு காட்டுவாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் போயிடலாமா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டிங் வந்து ஜென்ரலாக வந்து சில பேர் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ உங்களுக்கு எப்படி? திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. எனக்கு ப்ராம்ப்டிங் தான் ஈஸி. உங்களுக்கு ப்ராம்ப்டிங் தான் ஈஸி? அது இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக எல்லாத்துலேயும் அப்படி தானே பண்ணுறேன், அதனால் எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்குது. மற்றது நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலை, டயலாக் எல்லாம் பை ஹார்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலை. ஸோ இப்போ எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை வரும்போது என்னென்னா, இப்போ ப்ராம்ப்டர் வந்து அடிக்கடி மாறிடும்போது அவருக்கு ஒரு ஒவ்வொரு ப்ராம்ப்டருக்கும் ஒவ்வொரு ஃப்ளோ இருக்கும். அது இப்போது ஒரு ஆள்கிட்ட நம்ம செட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வேறு ஆள் வரும்போது அதுக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு கஷ்டம்தான். அவங்களோட போஸ் அவங்களோட அந்த டோன் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ அது கேத்த மாதிரி பண்ணது ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கு ப்ராம்ப்டிங் தான் பிடிக்கும். ஓகே, ப்ராம்ப்டிங் தான் பிடிக்கும். சில பேர் என்ன, ப்ராம்ப்டர் வந்து டைலாக் பேசிட்டு இருக்கும்போது டைலாக் பேசி முடிச்சுட்டு அவங்க நடுவில் ஓகே கட் அப்படின்னு சொன்னா நீங்களும் ஓகே கட் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் வந்துடும். ப்ராம்ப்டர் எது சொன்னாலும் திரும்பி சொல்றேன். எப்போ வந்துடும் தெரியுமா? இப்போ ப்ராம்ப்ட் பண்ணும்போது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அங்கே பாருங்க அது அது அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த டயலாக் டெலிவரியில நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூட சேர்த்து சொல்லிடுவாங்க. எனக்கு அப்படி ஒரு வாட்டி ஆயிடுச்சு மலையாளத்தில் பண்ணும்போது, எல்லாரும் சிரிப்பாங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ளோயில அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூட சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அதெல்லாம் பண்ண நல்லா இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு நீங்க வந்து ப்ராம்ப்டரோட இன்வால்வ் ஆகி அந்த சீன் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் வந்து நல்ல விஷயம். அப்புறம் ஜெனரலா வந்து காஸ்டியூம் சீரியல்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின்ஸ்க்கு வந்து எனக்கு எப்படின்னு தெரியல, பட் கூட நடிக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்களே தான் காஸ்டியூம் கொண்டு வரணும், அதுவும் போட்ட காஸ்டியூம் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறையா ஒரு இது இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு வந்து இப்போ ஆப்வியஸா ஸ்பான்சர் எல்லாம் கிடைச்சிருப்பாங்க, அண்ட் இனிஷியலா கஷ்டமா இருந்துச்சா? இனிஷியலா கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா நம்ம எவ்வளவு சாரி வாங்குறது,
இதெல்லாம் சும்மா அந்த பியூரோவில் வச்சுட்டு ஒரு வாட்டி போடுறது அதுக்கப்புறம் போடவும் முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப நம்ம தேவையில்லாமல் மணி இன்வெஸ்ட் பண்ணுறது. அது அதுதான் சீரியலோட ஒரு ஒரு பிரச்சனையே அதுதான், நிறைய காஸ்ட்யூம் வேணும். இப்போ வந்து எனக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்குது, அவர் அது இருக்கிறதுனால எனக்கு நிறைய சாரீஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க இப்போ. இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் அதுக்கு தான் கஷ்டம், ஏன்னா எவ்வளோ சாரி வேணும், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும், அதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும். இப்போ அது இல்லை, ஆனால் அது கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். நம்ம அவ்வளோ ஒர்க் பண்ணதில் ஒரு 50% நம்ம கேஷ் செலவு பண்ணுறது காஸ்ட்யூம்க்காக செலவு பண்ணோம். சில பேருக்குலாம் 50%, சில பேருக்குலாம் 100%. ஆமாம், நான் கூட அவ்வளோ பட்ஜெட் போட்டு தான் 50%, எப்படியாவது 50%ல நிப்பாட்டிடுவாங்க. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ ஓகே, இப்போ எனக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்குது. ஆனாலும் எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் அது ஒரு பிரச்சனை தான், நம்ம இந்த மாதிரி இவ்வளோ காஸ்ட்யூம் வாங்குறது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை, எனக்கு காஸ்ட்யூம் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த வில்லி கேரக்டர்ஸ் எல்லாம் நடிக்கிறவங்களுக்கு நிறைய ஆர்னமெண்ட்ஸ் பெருசாக இருக்கணும், அப்படி இருக்கணும், பார்க்கும்போது அந்த வில்லி கெட்டப்பில் இருக்கணும் அப்படின்னா அப்போ அவ்வளோ ஆர்னமெண்ட்ஸ் கூட வாங்கணும், எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தானே. வாடகை எடுத்தாலும் அதுவும் காசு தான். ஆமாம், ஒரு நாளைக்கே 1000 எல்லாம் வருது, அதுக்கு பதில் நம்ம கிட்டே வாங்கிடலாம். சுடிதார் இருந்தால் கூட பரவாயில்ல, எதாவது வாங்கிடலாம். இந்த சாரினா ப்ளவுஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு வந்து இந்த நிறையா டிசைன்ஸ்லாம் வேறு இருக்கு. நானே டைரக்டர் கிட்ட சொல்லுவாங்க, ஜானு இனிமே சுடிதார் போடலாம் சார், சாரி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா இப்போ சாரி நம்ம நடக்கும்போது கொஞ்சம் இங்கே பாரு, இங்கே இங்கே கவர் பண்ணுங்கம்மா, அங்கே கவர் பண்ணுங்கம்மா, அங்கே தெரியுதுமா, அது சார் சுடிதாரை கொடுங்க சார், ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. சுடிதார்னா பிரச்சனை இல்லை. ஆமாம், சுடிதார்னா பிரச்சனையே இல்லை, சாரினா கஷ்டம். ஆமாம், சாரி வந்து அதனால் ஜென்ரலாக இப்போ சீரியல் ஆர்டிஸ்டோட கஷ்டங்கள்லாம் பாருங்கள், நம்ம நினைக்கிறோம் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாரிலாம் போடுறாங்க. எப்போ பிரச்சனை தெரியுமா, இந்த யூடியூப்லலாம் வந்து ஜானுவோட அங்கே தெரிஞ்சிச்சு இங்கே தெரிஞ்சு கட் பண்ணி போட்டுடுவாங்க. அதுதான், அது நிறைய ஆர்டிஸ்டோட நானும் பார்த்துருக்காங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. ஆனால் பார்க்கும்போது என்ன இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, பெரிய விஷயமா அப்படி தோணிடுவாங்க, இன்சல்ட் ஆகுது நம்ம. அது எப்போ ஒரு இது வருதுன்னா, இப்போ நம்ம அப்பா நம்ம அம்மா அந்த மாதிரி யாராவது பார்க்கும், அவருக்கு மனசில் ஒரு இது இருக்கும்ல, ஐயோ இப்படியெல்லாம் வருது அந்த மாதிரி, அதுதான் கஷ்டம்தான். ஆமாம், அதான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அண்ட், பட் அது வந்து நம்ம அதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும், இக்னோர் தான் பண்ணணும், வேறு இக்னோர் தான் பண்ணணும், அது திருப்பி போயிட்டு. இல்லை சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் நீலிமாவில் என்ட்ரி பண்ணோம், அவங்களாம் வந்து அப்படி அவங்களுக்கு யாராவது மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா வந்து அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பப்ளிக்காக எல்லாரும் போட்டு விட்ருவாங்க, அது கூட ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மீடியா லைஃப் அப்படின்னா, மீடியா லைஃபோட ஒரு பார்ட் தான் அதெல்லாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுனால ஜென்ரலாக மீடியாவுக்கு வரணும், பொண்ணு மீடியாவுக்கு வரணும்னா வந்து நீங்கள் வர சொன்னீங்க அப்பா வந்து டீச்சர் அப்படின்ட்டு. ஸோ அப்பா அம்மா எப்படி அலோவ் பண்ணாங்க, ஒன்றும் சொல்லியா? ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் அப்பாவுக்கெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா இந்த ஃபீல்டு எங்களுக்கும் யாரையும் தெரியாது, ஸோ சேஃபாக இருக்குமா அப்படின்னுலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஓகே எனக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க அப்படின்னு ஓகே, அது பண்ணதுக்கப்புறம் அப்பா கூட என்னோட பொண்ணு தான் அக்கா, அந்த 7 சீரியல் என்னோட பொண்ணு தான், அது ஒரு பெருமையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேரக்டர் வந்து ஒரு கலெக்டர் மினிஸ்டர் தான், ஸோ கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கத்தான கேரக்டர். அப்போ ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒரு இந்த சீரியல் ஆக்ட்ரஸோட அப்பா தானே நீங்கள் அப்படி கேட்கும் போது அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஓகே. அது தவிர இப்போ நம்ம இதுக்குள்ள வரும்போது அவ்வளோ பிரச்சனை எதுவும் இல்லை. நம்ம அவுட் சைட்ல இருந்து பார்க்கும்போது தான் ஐயோ இந்த இதை இப்படியா இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு இல்லை, எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரல. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நான் தனியாக தான் வரேன், ஆனால் அவ்வளோ சேஃபாக இருக்கேன், யாரும் எங்கிட்ட எந்த பிரச்சனைக்கும் வரல. ஸோ இது வரைக்கும் நான் சேஃபாக தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறேன். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி வி அண்ட் பீஸ்ஃபுல்லாக. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஸோ நல்ல விஷயம் தான். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சீரியல் பண்ணும்போது அந்த ஃபேம்லாம் கிடச்சி அந்த சீரியல் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமில் இருப்பாங்க. அந்த சீரியல் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரு அந்த ஸ்டாக்னன்ட் பீரியட் அப்படின்னு வரும், நெக்ஸ்ட் என்ன சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது, இல்லை நல்ல ப்ராஜெக்ட் அமையாது. ஸோ அந்த மாதிரிலாம் என்றைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா, இது நமக்கும் நடக்கும்
அந்த பீரியட் எப்படி டேக்கிள் பண்றது. ஏன்னா வந்து நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒரு சீரியல்ல வந்து பயங்கர ஃபேம்ல இருப்பாங்க, ஒரு ரெண்டு மூணு வருஷம் பயங்கரமா இருப்பாங்க, அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அவங்களை தேடவே முடியாது, எங்க போனாங்க போனேன் கூட தெரியல. இந்த ஃபீல்டோட ஒரு ட்ராபேக் தான் நமக்கு லக். நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தாலும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது எனக்கு அது ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஹிட்டாக இருந்தால் கூட அதில் ஒரு எக்ரிமெண்ட் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ நான் அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டும் நான் அந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணணும்னு. ஸோ அந்த கம்பெனி எனக்கு அவ்வளோ ஒரு பெருசாக தோணலை. ஏன்னா அந்த சேம் பேமெண்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கும் சேம், நம்ம அவ்வளோ ரீச் ஆகிருக்காங்க ஆனாலும் நம்ம சேம் பேமெண்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு. ஸோ அதனால் நான் ஒத்துக்கலை. அவர் வந்து கொஞ்சம் சீனியர் ப்ரொடியூசர். ஸோ அந்த டைமில் என்னோட நிறைய ப்ராஜெக்ட், எனக்கு எந்த ப்ராஜெக்ட்டும் கமிட் பண்ண முடியாது. அவர் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் அந்த பொண்ணை வச்சு பண்ணிட்டேன்னா டெலிகாஸ்ட் பண்ண முடியாது அப்படியெல்லாம் மிரட்டிட்டு பண்ணவே முடியலை. நான் ஒரு 6-7 months எல்லாம் நான் அப்படி சும்மா வீட்டில் உட்காந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் எனக்கு, ஆனால் உள்ளுக்குள்ளே ஏ நம்ம ஒர்க் பண்ண முடியாதுன்னு யாருக்கிட்டையும் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியாது இல்லை. இப்போ நான் ஒர்க் பண்ணணுமா வேண்டாமான்னு என்னோட டிசிஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்தப்போ அந்த டீம் எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டாங்க, இதை எப்படியாவது நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, உங்களோட இந்த பேண்ட் நாங்கள் இதாக்கிடுவாங்க அப்படின்னு. ஓகே, அதனால தான் செகண்ட் ப்ராஜெக்ட் கமிட் பண்ணிட்டேன். ஸோ அது டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு, அது ஓரளவுக்கு நல்லா போயிட்டாங்க. ஸோ அதனால் அந்த பேன் இப்போ இல்லை. அந்த அதனால் இப்போ எனக்கு மலையாளத்துலேருந்து நிறைய ப்ராஜெக்ட் வருது, ஆனால் இப்போ டேட் பிரச்சனை, அதனால் நான் பண்ணல, தமிழ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது இந்த ஃபீல்டில். ஏன்னா வந்து ஜென்ரலாக சீரியல் பண்ணுறதுலாம் பிரச்சனை. இப்போது ஆங்கர்ஸ் அப்படின்னா கூட ஒரு ஷோ முடிஞ்சா இன்னொரு ஷோ வந்துடும். சீரியல் வந்து அந்த ப்ராஜெக்ட் திருப்பி கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தெரிஞ்சு விஜய் டிவியில் ஒரு 2-3 பேர் தான் அந்த மாதிரி அதை அச்சீவ் பண்ணிக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ மிர்ச்சி செந்தில் சார் அவங்கள மாதிரி சில ஆர்டிஸ்ட் தான், மற்றபடி எல்லாமே ஒரு சீரியலில் வந்து பயங்கர ஃபேமாக இருப்பாங்க, அடுத்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சீரியல் ஆர்டிஸ்ட்க்கு இப்படி இப்போ ஒரு ஃபிலிம் வந்தால் கூட சீரியல் ஆர்டிஸ்ட் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து ஹீரோயின். நீங்க சினிமா பண்ணுனா ஹீரோயின் தானா இல்ல அப்படி இல்ல கேரக்டர் ரோலா இருந்தா கூட, ஆனா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், சும்மா ஒரு வாக்கிங் அதெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா பண்ணுவாங்க. யார் படத்துல நடிக்கணும்னு ஆசை உங்களுக்கு? ஒரு டைரக்டர் வைஸ் சொல்லலாம், ஹீரோ ஆனா. ஏன்னா ஹீரோ நீங்க வந்து கௌதம் பேசுறதுலே அப்படியா, ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி? எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணணும் எனக்கு ரொம்ப தெரியல, ஒரு ஆசையா இருக்கு எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும். கௌதம் மேனன் சார் படத்துல வந்து ஆக்சுவலா ரொம்ப கஷ்டப்பட நடிக்கணுமா, நான் வந்து கேட்டேன் நிறைய பேர்த்த கேட்டிருக்கேன். அவங்க வந்து மஞ்சுமா மோகன்லாம் சொன்னா அவங்க வந்து ரொம்ப நடிச்சாலும் நடிக்கலாம் வேணாம், கம்மி பண்ணுங்க, எல்லாமே ஒன் டேக்ல ஓகே பண்ணிடுறது, அதனால ஈஸியா ஷூட்டிங். ஸோ ஒரு ஒரு ரொமான்டிக் மூவி நடிக்கணும்னா யாரை ஹீரோவாக சூஸ் பண்ணுவீங்க? ஹீரோவா யாரை சூஸ் பண்ணுவாங்க? மலையாளம்னா துல்கர் சல்மான். ஆமாம், இதில் நானே சொல்லிட்டேன் தெரியும். ரொமான்டிக் மூவி தமிழ், தமிழ் தமிழ்னா இப்போ யார்? சூர்யா. சூர்யா நீங்க ஜானுவா நடிக்கிறீங்களா நீங்கள் இல்லாமல் இந்த கேரக்டரை இன்னொரு சீரியல் பண்ணுற ஹீரோயின் யார் பண்ணியிருந்தா செட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? கொஸ்டின் புரிஞ்சுதா? கரெக்டாக தானே சொன்னேன். ஆமாம், எனக்கு பதிலாக வேற யாரும் நடிச்சு
யாரானாலும் செட் ஆகிடுது. யாரானாலும் இப்படி சொல்லிட்டீங்க, நிறைய பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து மோனிஷா தவிர இந்த கேரக்டர் யாராலையும் பண்ண முடியாது. இல்லை அவ்வளோ சேலஞ்சிங்கான கேரக்டர் எதுவும் இல்லை, நடிக்க தெரிஞ்ச ஃபேஸ் வேணும்ல, இன்னசென்ட்டாக அப்படி அந்த இன்னசென்ட்டாக இருக்கணும்ல. இப்போது ஆலியா மனசாட ஓகே செட் ஆகிடும், செம்பருத்தி ஹீரோயின் சபானாவுக்கு செட் ஆகிடும். செம்பருத்திலாம் பார்க்குறீங்களா? எப்பாவது தான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி பிட்ஸ் பிட்ஸாக ஏதாவது பார்ப்பாங்க, கண்டினியூஸாக இருந்தேன். இப்போ அது என்னோடய சீரியலாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு டைம் கிடைக்காது, இப்போது டெலிகாஸ்ட் பண்ணும்போது பார்க்க முடியாது. ஹாட்ஸ்டாரில் இருந்தாலும் இப்போது நம்ம பார்க்கும்போது தான் மேம் ஷார்ட் ரெடி அப்படின்னா ஓகே அதை அங்கே வச்சுட்டு போடணும். இப்போ கண்டினியூஸாக பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நம்ம சீரியல் பார்க்கறது நம்மளுக்கே ஒரு மாதிரியே தானே இருக்கும், ஏன்னா நம்ம தான் நடிக்கிறோம் அதனால. ஆமாம், ஆனாலும் இப்போ மேக்கப் நம்ம நடிப்பில் ஏதாவது பிரச்சனை, ட்ரெஸ்ஸிங்கில் ஏதாவது பிரச்சனை, அதெல்லாம் தெரியறதுக்கு பார்த்தா நல்லது தான். சீரியலே இருக்கு அவ்வளோ இது இல்லை. இல்லை ஜென்ரலாக அந்த கண்டென்ட் தெரியும்ல? சத்தியமாக தெரியாது, ஏன்னா சன் டிவியில் என்னென்ன சீரியல் போகுது எனக்கு தெரியாது. சரி சன் டிவிலாம் விட்டுருங்க, உங்கள் சேனல்லே சொல்லுங்க. விஜய் டிவியில் வந்து ராஜாராணின்னு சொல்லக்கூடாது, நீங்கள் மாற்றி மாதிரி சொல்லி அப்படின்னா சின்ன தம்பி சொல்லலாம். சின்ன தம்பி பாவனியா அந்த கேரக்டர் வந்துச்சுட்டா. நிறைய பேர் சொல்லிடுறாங்க நீங்களும் அவங்களும் பார்க்க கிட்டத்தட்ட ரைட்டாக ரிசம்பிள் இருந்துச்சு ஆகிற மாதிரி. ஓ அப்படியா? ஆமாம் எனக்கு அப்படி தான் தெரியுது. அந்த பிரஜனும் உங்கள் ஹீரோவும் லைட்டாக. ஓ ஓஹோ, நாங்கள் சங்கமம் பண்ணது அதனால அப்படி தெரியுது. அவங்க ரொம்ப ஓவர் பாசமாக இருப்பாங்க, தம்பி தம்பி என்ன பயங்கரமாக, அதனால் அப்படி தெரியுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பிக் பாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து விஜய் டிவியில் ரொம்ப பிரபலமான ஒரு ஷோ. ஜூன் மாதம் ஆனால் கரெக்டாக கடையை திறந்துருவாங்க, 90 நாள் கழிச்சு தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் வந்து பிக் பாஸ் போட்டாங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சீரியல்ஸும் நிறையா பிரச்சனைகள்லாம் வருது, டைமிங்லாம் அப்படி மாற்றுவாங்க, ஏன்னா அது 9 to 10 போடுவாங்க. ஆனால் உங்கள் சீரியலுக்கு பிரச்சனை வராது, பிரச்சனை வராது. ஆ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 9:30 மேலே தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன், டைம் மாற்றிடுவாங்க, பட்டு பரவாயில்ல. ஆமாம், அதனால உங்களுக்கு வந்து இந்த பிக் பாஸ் உள்ள இப்போ போகிறதுக்கான சான்ஸ் கிடைச்சா போவீங்களா? ஐயோ கண்டிப்பாக போவார், கண்டிப்பாக. ஐயோ எப்படியா, யார்கிட்டையும் பேசாமல் வீட்டில எல்லாம் யார்கிட்டையும் பேசாமல் அவ்வளோ நாள். ஜென்ரலாக வந்து இப்போ ஆஸ் பர் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ் வந்து கேரளா கேர்ள்ஸ் யாராவது போனாங்கன்னா வெளில வரும்போது உங்களுக்கு பயங்கர ஒரு பாப்புலாரிட்டி. இப்போ லாஸ்ட் டைம் கேரளாவில் பிக் பாஸ்ல வந்து அந்த பெயர் கல்யாணம் ஆயிடுச்சு. அது பயங்கர ரொமான்ஸுங்க. நாங்களாம் கூட பார்த்துருந்தேன். அவரும் வந்து ஃபேமஸ் ஆன ஒரு ஆங்கர் தான், பர்லிமானி. ஸோ அவரெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் இப்போ ஒரு 100 நாள் நம்ம ஒரு ரூமுக்குள்ள வீட்டில் யாருக்கிட்டையும் பேசாம கஷ்டம் தான், முடியாது. தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா ஓவியாலாம் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கர இது ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து அது மலையாள ஸ்லாங் கூட கலந்து ஏதாவது பேசுனீங்கன்னா. ஸோ பட் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது? இன்ட்ரெஸ்ட் இல்லை, பயம். பயமா? எப்படி அவ்வளோ நாள் அளவு அடிக்கடி சண்டை வர போட்டுப்பாங்க? நான் எனக்கு சண்டையே பிடிக்காது, ஏன்னா நான் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன். அங்கே போய் சண்டை போட்டுட்டே இருக்கணும்ல, அதெல்லாம் கஷ்டம் தான். அதெல்லாம் கஷ்டம் தான். ஸோ பிக் பாஸ்க்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, குப்தா கூட வேணாம்ப்பா. ஆமாம் வேண்டாம், எனக்கு இங்கே எனக்கு இப்படிலாம் நிம்மதியாக போனால் ஓகே. சரி, இப்போ வந்து அரண்மனை கிளி முடிச்சுட்டு வந்து திருப்பி ஒரு தமிழ் ப்ராஜெக்ட் பண்ணுற ஐடியாவா, இல்லை கேரளாவில் போயிட்டு ஹஸ்பண்டோட இருந்து அங்கே கொஞ்ச நாள் அங்கே 2-3 வருஷம் சீரியல் பண்ணிட்டு வர மாதிரி பண்ண? எனக்கு ஃபிலிம் கிடைச்சா கண்டிப்பாக, நல்ல ஃபிலிம் கிடைச்சா பண்ண ஆசையாக இருக்குது, ஆனால் கடவுள் நினைக்கிற மாதிரி தான். இல்லைனாலும் எனக்கு முடிகிற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது கேரளால இருந்தாலும் சரி, இல்ல எங்கயா இருந்தாலும் சரி, சும்மா நான் கூட இப்போ ஒரு 1 week லீவு கிடைச்சு வீட்டுக்கு போயிட்டேன்னா, எப்பாவது 1 week லீவு கிடைச்சு வீட்டுக்கு போயிட்டேன்னா 2-3 நாள் ஓகே நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயோ ஒர்க் பண்ணலாம், போர் அடிக்குது அப்படி ஒரு உள்ளுக்குள்ள தோந்துடுவாங்க. ஸோ ஒர்க் பண்ணதுதான் பிடிக்கும்,
ஏன்னா ஆமாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கு, எப்பவும் லைஃப்பில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். இப்போ யாராவது அது அங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்கேம்மா, எனக்கு டேட்டிலேருந்து சொல்லது ஒரு பேர் நடுவுல மட்டும் ஒரு 10 நாள் லீவ் திருப்பி பண்ணணும். சூப்பரான ஆசை, நல்ல ஆசை தான். ஏன்னா மற்ற விஷயங்கள் தேவையில்லாமல் வீட்டில் இருந்தால் நிறைய விஷயங்கள் மைண்டில் தோணும். எனக்கு ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் இருக்கவே முடியாது. சரி, ஹவுஸ் ஒய்ஃப் தேவையில்ல, பட் ஹஸ்பண்ட் அப்பப்போ லைட்டாக பார்த்துட்டு வந்துருங்க. ஆமாம், லைட்டாக பார்த்து அவரும் பாவம் சிங்கிளாகவே கல்யாணம் ஆகியும் சிங்கிளாக எப்பாவது போய் மிங்கிள் பண்ணிட்டு திருப்பி. சரி, நல்ல விஷயம் தான். அண்ட் சூப்பராக போச்சு இந்த இன்டர்வியூ. ஐயோ, இன்டர்வியூ முடிஞ்சிச்சா? நான் இன்டர்வியூ எடுத்து முதல் தடவை ஐயோ இன்டர்வியூ முடிஞ்சுதான்னு ஒருத்தவங்க கேட்டுருக்காங்க, எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாதானே கேட்டீங்க? நிறைய பேசணும்னு நினைக்கிறேன்ல. மணி பாருங்களேன், கிட்டத்தட்ட 1 hour மேலே ஆயிடுச்சுல. 45 minutes ஆயிருக்கு. இன்னொரு ரவுண்ட் இருக்கு, நம்ம அதுக்கு போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதனால அது சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஒரு 15-20 minutes தான். அண்ட் தேங்க்யூ வெரி மச், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே பிஸியாகவே இருக்கணும். யார் வந்து கால் ஷீட் கேட்டாலும் 2025 அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னே சொல்லணும். அண்ட் ரொம்ப நல்லா பேசுனீங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி.